செழிப்பான இயற்கை வளங்கள் நிறைந்த மிக அழகான நாடு இலங்கை. இது நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு அழகிய தீவு. அதனால் ஒவ்வொரு முனையிலிருந்தும் அமைதியான தாள அலைகளை வந்து நீங்கள் கேட்கலாம். நான் இலங்கையின் வடபகுதியிலிருந்து வந்தேன். எனது பெயர் ஜனா. நான் 1996 ஆவணி மாதம் 23 தேதி பிறந்தேன். எனது குடும்பத்தில் அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கையுடன் நானும் இயற்கையால் நிறைந்த கிராமப்புறமான யாழ்ப்பாணத்தில் எங்கள் அயலவர்களுடன் இணக்கமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வந்தோம். நான் பேங்குக்கிற்கு வருவதற்கு முன் நான் 12 படித்துக் கொண்டிருந்தேன். ஆசிரியர்களுக்கும் சக மாணவர்களுக்கும் பிடித்த மாணவியாகவும் பாடசாலையில் சிறந்த மாணவ தலைவியாகவும் எனது வாழ்க்கை இனிமையாகவும் சுமூகமாகவும் நகர்ந்து கொண்டிருந்தது. துரதிருஷ்டவசமாக சிறுபான்மை தமிழர்கள் பல காலங்களாக வடக்கில் சிங்கள அரசாங்கத்தினால் துன்புறுத்தப்பட்டதால் இலங்கையில் மோதல் ஏற்பட்டது. மக்கள் வளமாக அமைதியான வாழ்க்கையை வாழ முடியவில்லை. இதில் என் குடும்பமும் நானும் தமிழர்களில் ஒருவராக இருந்தோம். எமது நாட்டை விட்டு வெளியேறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. நானும் எனது குடும்பமும் 2014 ஆவணி மாதம் 6 விமானம் மூலம் பாதுகாப்பாக தாய்லாந்தை வந்தடைந்தோம். எங்களது கட்டுப்பாட்டில் இல்லாத எங்கள் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க நாங்கள் தாய்லாந்தில் உள்ள UNHCRல் அகதியாக தஞ்சம் கோரினோம். ஒரு குடும்பமாக நாங்கள் மிகவும் கடினமான காலங்களிலும் ஒற்றுமையாக இருந்த என் குடும்பம் சொந்த நாட்டை விட்டு பாதுகாப்பை தேடி புலம்பெயர்ந்த என் குடும்பம் என்று பிளவுபட்டு வாழ்கிறோம். எங்கள் அப்பா, அம்மா மற்றும் தம்பியை தாய்லாந்தில் உள்ள போலீசார் கைது செய்தனர். துரதிருஷ்டவசமாக அகதிகளுக்கு தாய்லாந்தில் எந்த ஒரு சட்டபூர்வமான அந்தஸ்தும் இல்லை. எனவே அவர்கள் இப்பொழுது குடியேற்ற தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எனது அண்ணா தங்கையுடன் நானும் தனியாக வாழ்கிறேன். எங்களது அப்பா, அம்மா மற்றும் அன்பான சகோதரனை பிரிந்ததால் எனது 15 சகோதரியை பார்த்து கொள்ள ஒரு தாயாக நான் அவளுடன் இருக்கிறேன். என்னை வலுவாக மாற்றுவதற்காக எனது துன்பங்களையும் கவலைகளையும் மனதில் ஆழமாக புதைத்துவிட்டு இதையும் சமாளிக்கலாம் என்ற தைரியத்தில் பயணிக்கிறேன். இந்த தைரியத்தையே நான் எனது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் கொடுத்திருக்கிறேன்.